Welcome back to my class, children. Today we are going to see the second lesson in history, the world between two world wars. Okay, so the world between two world wars we are going to see now. The first world war shattered globally all the capitalist system based on European imperialism. And these European powers were greatly weakened by the war, both financially and politically. And there is also a more conflict between the workers and the ruling classes that will become that force the government become more intense. So as a result of this, fascism emerged in Italy and Germany. ஓகே இந்த வேர்ல்டு வாரில் யூரோப்பியன் இம்பீரியலிசம்னால என்னாச்சு அப்படின்னா இந்த வார்னால் யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாம் ரொம்பவே வீக்காக போயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம், வீக்கானது போத் ஃபினான்ஷியலாகவும் அவங்க வீக்காக இருக்காங்க, பொலிட்டிக்கலாகவும் வீக்காக இருக்காங்க. பொலிட்டிக்கல் கண்டிஷனுங்கும் போது இந்த ஒர்க்கர்ஸுக்கும் அந்த ரூலிங் பார்ட்டிக்கும் ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரகிள் நடந்தது இல்லையாக்கண்ணா. அப்போ அந்த ஸ்ட்ரகிளில் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்பவே இன்டென்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, இத்தாலியிலையும் ஜெர்மனி ஃபாசிசம் எமர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது, முக்கியமான காரணமா இருந்தது. Now we are going to see the Great Depression. Great Depression, they have given four side headings. The first one is development in the post World War I. ஓகே, நீ வந்து இதோட ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ தான் உன்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஃபோர் இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார். இப்போ வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா, இப்போது ஒரு வேர்ல்டு வார் உருவாகுது, ஒரு போர் உருவாகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா, இப்போ நமக்கே வந்து சைனாவோட கொஞ்சம் மோதலாக இருக்கு இல்லையா. இப்போ இந்தியா சைனாவோட அவங்க என்ன பண்ணாங்க, லடாக் பகுதியில் அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் இறக்குனாங்க. உடனே நம்ம என்ன பண்ணணும், ரஷ்யாவில் நம்ம வாங்கினா அந்த இது ஒரு விமானம் வாங்கினோம் இல்லையா, போர் விமானம் அதுவும், அதுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளும் கொண்டு போய் அங்கே வைக்க ஆரம்பித்தோம். ஏதாவது அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா நம்மளும் திரும்பி அட்டாக் பண்ணுறதுக்காக. அதே போல தான் இப்போ இந்த போஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது என்னென்னா, வேர்ல்டு வார் உருவாக போகுது, அப்போ அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக உருவாச்சு. ஓகேவா, தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த வார் சாரி த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெட் டு த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ். சரி, இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்படியே ரொம்ப பூம் பீரியடில் இருந்தது, பூம் அந்த மாதிரி இருந்தது, அதே கண்டினியூ ஆகும்னு நினச்சாங்க. தட் இஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நிறைய பணம் லாபம் சம்பாதிக்கிறனோ கூட நல்ல ஒரு ஹை கண்டிஷனில் இருந்தது. இது அப்படியே கண்டினியூ ஆகுமாக்கன்னா, ஆகாது. ஒரு வேர்ல்டு வார் எண்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் எல்லாமே படுமோசமாக போயிடும். அதை வந்து மாடிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும், மறுபடியும் மறுபடியும் அந்த அதே எக்யூப்மெண்ட்ஸ் அவனால் தயாரிச்சுட்டு இருக்க முடியாது, அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அப்போ இந்த சிச்சுவேஷன் நான் என்ன பண்ணுச்சுன்னா, திஸ் சிச்சுவேஷன் மேட் வர்ஸ் பை த பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட்டு தான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ங்கிறது இருந்தது. ஸோ திஸ் வார் ஆல்சோ பிளேஸ் த ஹெவி பர்டன் ஆஃப் டெப்ட் ஆன் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன, இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தாங்க, அதுவும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படி பூம் பீரியடில் போச்சு. வேர்ல்டு வார் எண்ட் ஆகிற ஸ்டேஜில் என்னாச்சு, அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அபேண்டன் கைவிட்ட மாதிரி ஆகிடுச்சு, மாடிஃபை பண்ணணும். அதோட சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இது வந்து வெறும் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிறதோ, கண்ட்ரியில் கண்டிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிறது கிடையாது, அந்த நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு சொல்கிறோம்ல, அந்த நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய கடனில் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் யூஎஸ். யூஎஸில் மட்டுமே, இப்போ உனக்கு கொஞ்சம் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்திருப்பேன், நீ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னங்கிறதையெல்லாம் டெய்லி நியூஸில் கேட்கும்போது நீ கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுருப்பேன் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வாட் இஸ்ங்கிறது. லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் யூ மே பி ஸ்டடி வெரி இன் யுவர் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட். ஸோ நவ் வில் சி எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு யூஎஸில் அப்படின்னா, த ஃபஸ்ட்டு ஹியூஜ் கிராஷ் அக்கர்ட் இன் 24th அக்டோபர் 1929.
சரியா? அப்படின்னா ரொம்ப அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடுச்சு, மார்க்கெட் அந்த ப்ரைஸஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸும் கன்சியூமர்ஸ்க்கும் இது வந்து பெரிய டிஸ்கரேஜிங்காக இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸ், ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி அடையுது, எங்கிட்ட நிறைய நான் ஷேர் வச்சுருக்கேன், நான் விற்கிறேன். ஆனால் அதே நிலைமை தானே நாட்டிலையும் இருக்கும். யாராவது வாங்கறதுக்கு முன் வந்தால் தானே என்னுடைய பொருளை நான் சேல் பண்ண முடியும். அதே தான் இப்போது அமெரிக்காவில் மட்டுமே என்ன ஆயிடுச்சு, ஹியூஜ் கிராஷ் இருக்குது. ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எந்த பையர்ஸும் அங்கே வரல. இதே நிலைமை தான் பேங்க்ஸுக்கும் ஏற்பட்டுச்சு, அமெரிக்கன் பேங்க்ஸுக்கும். அப்போ பேங்க்குக்கே அந்த நிலைமை இருக்கும்போது அங்கே இருக்க ஃபினான்ஷியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபினான்ஷியர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு ரீகால் தயர் ஓன் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டட் அப்ராட். இப்போது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா நான் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த போல சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவேன், எனக்கு பணம் தேவையாக இருக்கும், என்னுடைய பணத்தை நான் போய் பேங்க்லேருந்து எடுத்துப்பேன். அப்போ எல்லாம் ரீகால் பண்ணும்போது பெரிய கிராஷ் ஆச்சு. ஓகே, டெவலப்மெண்ட் இந்த போஸ்ட் வேர்ல்டு வாரில் ஃபஸ்ட் ஒன் என்ன இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம், செகண்ட் ஒன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ங்கும் போது அமெரிக்காவில் ஒரு பெரிய கிராஷ் ஆகுது 1929. ஸோ ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ண நினைக்கிறாங்க, யாருமே வாங்க முன் வரலை. அமெரிக்கன் பேங்க்ஸுக்கும் இதே நிலைமை தான் இருக்குது. ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஃபினான்ஷியர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஃபண்டை திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆர் யூ கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அப்போது இதை வந்து பிரேக் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மெஷர்ஸ் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறான். என்ன மாதிரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறான், தே கட் பேக் தயர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கிறாங்க. அண்ட் இன்க்ரீஸ்டு டாக்ஸேஷன், டாக்ஸை அதிகப்படுத்துகிறான். டாக்ஸ் அதிகப்படுத்தும் போது ஏற்கனவே 10,000 ரூபா கட்டுறவன் இன்னும் என்ன பண்ணுவான், அவனுக்கு அதிகமாகும் போது 15,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ கவர்மெண்ட்டு காசு வரும், மறுபடியும் ரிவைவ் ஆகும். இதுதான் அவங்க எடுத்த ரெண்டு மெஷர்ஸ். என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க, கட் பேக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு டாக்ஸேஷன். ஓகே, பட் த சிட்டுவேஷன் டிட் நாட் இம்ப்ரூவ் இன் இங்கிலாந்து. இந்த என்ன இந்த ரெண்டு மெஷர்ஸ் எடுத்தாலும் இங்கிலாண்டில் அதோட சிட்டுவேஷன் மாறவே இல்லை. ஸோ அப்போ இங்கிலாந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, டு லீவ் த கோல்டு ஸ்டாண்டர்ட். ஓகேவா, கோல்டு ஸ்டாண்டர்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மானிட்டரி சிஸ்டம் டைரக்ட்லி லிங்க்டு வித் த கரன்சி ஆர் பேப்பர் நோட்ஸ். ஓகேவா, இப்போ கோல்டு வந்து இங்கே மீனிங் கொடுத்துருப்பாங்க பாரு. Yeah, gold standard is a monetary system that where a country's currency or paper money carried a value directly linked to gold. ஒரு 10 ரூபாய்க்கு என்ன வேல்யூ அதுதான் நம்ம 10 ரூபான்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து கோல்டுக்கு டைரெக்டாக லிங்க் பண்ணுறது தான், அது என்னென்னு சொல்கிறாங்க, லிங்க் பண்ணுறது தான் கோல்டு ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் லிஃப்ட் பண்ணலான்னு சொல்லும்போது உடனே எல்லா கண்ட்ரீஸுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க பேப்பர் கரன்சியை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இவங்க நிறைய பேர் அவங்களுடைய டிவேல்யூஷன் பண்ணிக்கிறாங்க, பண மதிப்பை குறைச்சிக்கிறாங்க. டிவேல்யூஷன் ஃபோர்ஸ்டு கிரெடிட்டாஸ் டு ஸ்டாப் லெண்டிங். இப்போ பண மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ இடையில நமக்கு 500 ரூபா நோட்டு 1,000 ரூபா நோட்டு செல்லாது, டிவேல்யூ பண்ணாங்களே இல்லையா, மானிட்டைசேஷன். அப்போது என்ன அர்த்தம், கிரெடிட்டாஸ் யாருமே பணம் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அப்போ கிரெடிட்டாஸ் டு ஸ்டாப் லெண்டிங், திஸ் லெட் டு வேர்ல்ட் வைட் கிரெடிட் கான்ட்ராக்ஷன். இது வந்து அந்த இங்கிலாந்து நாட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது, உலக நாடுகள்லேயே கடன் கொடுக்கக்கூடியது வந்து குறைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், நம்ம எக்கானமியை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சமயத்தில், அப்படி இருக்கும்போது தே டிக்ளைன் இன் தி வேர்ல்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. வேர்ல்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே அப்படியே தலைகீழாக மாறிடுது அஸ் எஃபெக்ட் ஆஃப் டீப். இதைத்தான் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைக்கண்ணா, என்ன மெஷர்ஸ் எடுத்தால், கட் பேக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்க்ரீஸ்டு டாக்ஸேஷன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை, இங்கிலாண்டில் இம்ப்ரூவ் ஆகலை, கோல்டு ஸ்டாண்டர்டை லீவ் பண்ணிடலான்னு நினைக்கிறான். அப்போ எல்லா கண்ட்ரீஸும் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக கிரேட் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் லிஃப்ட் த கோல்டு ஸ்டாண்டர்ட். அப்போ ஈச் நேஷன் அடாப்டட் ஏ பாலிசி ப்ரொடெக்ஷனிசம் அண்ட் டிவேல்யூஷன் ஆஃப் கரன்சி. கிரெடிட்டர்ஸ் எல்லாம் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உலக நாடுகள்லேயே பணம் வந்து கடன் கொடுக்கறது வாங்கிறது எதுவுமே இல்லாமல் இருந்தது. அப்போது இதை இந்த சிட்டுவேஷனை தான் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட் டிப்ரெஷன் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ்
repercussion in politics, that is depression changed the political conditions. இப்ப பணம் இல்லாத இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறமா பணம் இல்லாததுதான் அவன் வந்து ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஆச்சு, அதை ரெக்டிஃபை பண்றான் முடியல. இது வந்து வெறும் பணத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாது, பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸையுமே சேஞ்ச் பண்ணுது. அப்போ இங்கிலாந்துல என்னாச்சு அப்படின்னா, லேபர் பார்ட்டி தான், நம்ம லாஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம், லேபர் பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. ஆனால் இங்கே அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. இன் இங்கிலாந்து லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட் இன் த ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப் 1931 நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் அவங்க தோற்கடிக்கிறாங்க. சிமிலர்லி யூஎஸில் பாருங்கள், இன் யூஎஸ் த ரிபப்ளிக்கன் பார்ட்டி வாஸ் ரிஜெக்டட் பை த பீப்புள். ரிபப்ளிக்கன் பார்ட்டி தான் ரொம்ப காலமாக அவங்க வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களையே மக்கள் வந்து அந்த எலெக்ஷனில் ஜெயிக்க விடலை. இது எப்படின்னா, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடந்தது கிடையாது, 20 வருஷத்துக்கும் இதே தான் நடந்துகிட்டே இருந்தது, இதே மாதிரி தான் எலெக்ஷனுடைய ரிசல்ட் இருந்தது. ஸோ இந்த இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ். இங்கிலாந்தில் லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட் அண்ட் யூஎஸ்ஏ ரிபப்ளிக்கன் பார்ட்டி வாஸ் ரிஜெக்டட் பை த பீப்புள் ஃபார் மோர் தேன் 20 இயர்ஸ். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஸோ ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இந்த கிரேட் டிப்ரெஷன். த ஒன் இஸ் போஸ்ட் வேர்ல்டு வார். போஸ்ட் வேர்ல்டு வார்னு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆனனால சேல் ஷேரை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யாருமே பர்ச்சேஸ் பண்ண வரல. அமெரிக்கன் பேங்க்குக்கும் ஃபெயிலியராக தான் இருந்தது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் திரும்பி கேட்குறாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்பென்ஸை குறைச்சாங்க, டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க, எதுவுமே நடக்கலை. இதுதான் பெரிய டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் பாலிடிக்ஸும் இது அஃபெக்ட் ஆச்சு. ஓகே வைக்கண்ணா, தேங்க்யூ, தட்ஸ் ஆல் டுடே வி சா. Okay, thank you children. If you are having any doubt, comment in my box. Thank you.